முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உடுகை முகந்தம்பியே நின்றுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கை தொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதியகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். முருகப்பெருமான் இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை. ஏன்னா வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தன் உண்டு கவலையே இல்லை மனமே. இந்த கந்தன் இருக்கும்போது என்ன கவலை? நமக்கு எத்தனையோ கவலைகள் இருக்குது. இந்த கவலைகளை துடைக்கக்கூடிய அற்புதமான சக்தி முருகப்பெருமான இடத்தில் உண்டு. சரி, இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை வேண்டிண்டு, இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இன்றைக்கி பிரசித்தி உலகமெங்கும் பிரசித்தி பெற்றது. நிறைய பேர் சார் நீங்கள் சொன்ன அந்த கருங்காலி மாலை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இப்போ இடையில ஒருத்தவங்க வந்து கருங்காலி மாலை வாங்கும்போது, இந்த கருங்காலி மாலை வாங்குறதுக்கு நாங்கள் எத்தனை நாள் தபஸ் இருந்தோம் சரிமா சார், அதுவும் உங்ககிட்ட வாங்குறதுல அவ்வளோ சந்தோஷம் சார். இந்த கருங்காலி மாலை அவ்வளோ பிரசித்தி, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் இதோடைய விசேஷங்கள் எல்லா இடத்துலையும் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை சார் இது வாங்கணும்னு சொல்லிட்டு, இதை வாங்கியிருக்கோம் சார், நிச்சயம் எங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரணும்னு வேண்டின்னு இருக்கா. வெறும் மாலை வாங்குறதுனால மட்டும் கிடையாது, நான் அவகிட்ட சொன்னது மாலை வாங்குறதுனால, அந்த மாலையை வாங்கி நீங்கள் என்ன ஜபம் பண்ணுறீங்க, என்ன ஜபிக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் சார், நாங்கள் நிச்சயம் ஜபிக்கிறோம் சார். எங்கள் வாழ்க்கையில் இப்போ நான் என் கணவர்லாம் சேர்ந்து இந்த ஆன்மீக பாதையே மாறி போயின்னு இருக்கோம் சார். இறைவன் தான் எல்லாமே சார், எல்லா கஷ்டங்களையும் போக்கணும்னு ரொம்ப அழகாக சொன்னான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், ஏன் நம்ம மாணவர்களே நிறையா பேர் இன்றைக்கி அஸ்ட்ராலஜி சொல்லும்போது நிறையா பேருக்கு இந்த ஆன்மீகத்தகவலுடைய பிரதிபலிப்பு தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இன்றைய தினத்தில் நேற்று கேட்ட ஆன்மீக கேள்விக்குண்டான அற்புதமான விட, அதாவது கொங்கண சித்தர், இந்த கொங்கண சித்தர் 18 சித்தர்களில் கொங்கண சித்தருடைய ஜீவசமாதி அடங்கிய இடம் திருப்பதி வெங்கடநாதர். பாருங்களேன், இந்த ஜீவசமாதி அடங்கின இடங்கள்லாம் பார்த்துட்டேனாலே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயங்களாக இருந்துட்டுருக்கும். அப்போ திருப்பதி, அதற்குண்டான நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதுக்குண்டான சரியான விடை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தான் கொங்கணசுந்தருடைய ஜீவசமாதி அடங்கியிருக்கு. சரி, இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி, போகர், இந்த போகருடைய சித்தர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பழனியில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் இல்லையா. போகருடைய சிஷியர், அந்த சிஷியர் பழனியினுடைய அடிவாரத்தில் இன்றைக்கும் ஆசிரமம் இருக்குது. போகருடைய சிஷியர் அவருடைய பேர் என்ன? பழனியில் அடிவாரத்தில் அந்த ஆசிரமம் இன்னும் இருக்குது, அந்த ஜீவசமாதி இன்னும் இருந்துட்டுருக்கு. அவரும் ஜோதிட நூல்கள், மருத்துவ நூல்கள், நாடியை பற்றி எழுதியிருக்கார். அதே சமயத்தில் நிறையா புஸ்தகம் போகருடைய சிஷியர் எழுதியிருக்கார். அந்த சிஷியருடைய பேர் என்ன? பழனி ஆசிரமம் இன்னும் இருக்குது, அதை தான் இன்றைக்கி கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. நம்ம நாளைக்கு அதற்குண்டான பதில்களை நம்ம பார்ப்போம். சரி, இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி, பொதுவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இறைவன் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதத்தை அழகாக வாங்கிக்கணும்னு சொல்லுவான் ஒரு நபர். அந்த நபர் என்ன பண்ணுற, தான் படிக்கக்கூடிய நேரத்தில் எப்பவுமே தெய்வ பக்தி நிறைஞ்சுட்டுருக்கு, அந்த தெய்வ பக்தியோடு நேராக போய் கோயிலுக்கு போகிறேன். இறைவா எனக்கு நன்னா படிப்பு வரணும்னு நீ தான் அனுகிரகம் பண்ணு. பகவான் கொடுக்குறார், நன்னா படிக்கிறார், நல்லா ஜெயிக்கிறார். இன்னொருத்தர் எதையுமே கேட்குறது கிடையாது, அப்படியே சாதாரணமாக இருக்கார். திருப்பியும் இறைவன்கிட்ட போகிறார். இறைவன்கிட்ட போய், இறைவா நான் நல்ல வேலைக்கு சேரணும், நீ தான் எனக்கு அனுகிரகம் கொடுக்கணும். ஸோ அவர் நல்ல வேலையை கொடுக்குறார், அவரும் நன்னாகிறார். இன்னொருத்தர் பார்த்துட்ருக்கார், சாதாரணமாக அப்படியே இருந்துட்டுருக்கார், அவரும் கோயிலுக்கு போகிறார், சாதாரணமாக அப்படியே இருந்துட்டுருக்கு. திருப்பி இவர் போய் கேட்குறார், பகவானே எனக்கு கல்யாணம் ஆகணும், நீ தான் எனக்கு துணை வரணும், நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணு. அப்படியே ஆகட்டும் பகவான் சொல்கிறார், அதே மாதிரி கல்யாணம் எடுத்து. இன்னொரு நபர் பார்க்குறார், அவருக்கும் கல்யாணம் எடுத்து, ஆனால் அவர் இன்னும் சாதாரணமான வசதி கொஞ்சம் கம்மியான நிலையிலே இருந்துட்டுருக்கு. இரண்டு பேரும் அதே கோயிலுக்கு போய் வழிபடுறவா தான். திருப்பியும் போகிறார், திருப்பியும் கேட்குறார், இப்படி ஜெயிச்சுட்டே வர. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் இந்த நபர் கேட்குறார், இறைவா நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? ஒன்றுமே கேட்கலையே, என் கண்ணு முன்னாடியே அவன் வளர்ந்துட்டே போகிறான், இப்படி இருந்துட்டே இருக்கேனே. அப்போது பகவான் கண்ணுக்கு முன்னாடி தோண்டி சொன்னாராம், அப்பா எப்பவுமே சொல்லுவா, காற்றுள்ள போதே தூற்றிக்குள். உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ அழகாக பயன்படுத்திருக்கலாம். சங்கல்பம்னு சொல்லுவா, சங்கல்பம்னா வேண்டுகோள்,
வேண்டத்தக்கதை களைவோய் நீ, வேண்டும் வரம் தருவாய் நீ. உனக்கு வேண்டியதை நான் நிச்சயம் தருவேன், ஆனால் உனக்கு தக்க சமயத்தில் என்ன வேணுங்கிறது நீ கேட்கணுமோன்னு. ஒரு குழந்தை அழுதா இந்த தாய்க்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு, அதே மாதிரி எனக்கு தெரியும் உனக்கு எப்போ கொடுக்கணும்னு. இருப்பினும் இந்த காற்றுள்ள போதே நீ தோற்றுக்கொள்ளணும். நீ என்ன பண்ணின, உழைக்காமல் அப்படியே இருந்துட்டு இருந்த, ஆனால் அவன் கேட்டான் உழைச்சான், அப்போ நான் அதுக்கு தக்க சம்மானம் கொடுத்தேன். ஆக நீ கேட்கவும் வேணும், அதே சமயத்தில் உழைப்பும் உங்ககிட்ட இருந்ததுன்னா நிச்சயம் நீ பயன்பெற்றுதான் இருப்ப. என்றைக்குமே நம்மளை சுற்றி பூமியை சுற்றி தண்ணி இருக்குது, ஆனால் நல்ல தண்ணி பார்த்துட்டேன்னா பூமிக்கு அடியில் தான் இருந்துன்னு இருக்கு. நம்ம போடக்கூடிய ஆபரணங்கள் பார்த்துட்டேன்னா பூமிக்கு அடியில் தான் இருக்குது, அதை கஷ்டப்பட்டு தான் நம்ம எடுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி உழைச்சா, அதே சமயத்தில் தெய்வ பக்தியோடு அந்த காரியத்தை பண்ணால், அதே மாதிரி வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுண்டா, நிச்சயம் உனக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் இதனால் தாப்பா உனக்கு கிடைக்கல, அதனால் இந்த மூணையும் சேர்த்து பண்ணலன்னா நிச்சயம் வெற்றி ஆகும்னு சொன்னார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எந்த விஷயத்தையும் சரி, நம்ம தயங்காமல் அந்த இடத்துல முன் நின்று ஜெயித்து கேட்டு பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். எத்தனையோ இடத்துல சார் நான் கேட்காதந்தாங்காட்டி தான் சார் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் இப்போ நினச்சிட்டு இருப்பேன், அது மாத்திரம் இனிமேல் நிச்சயம் மாறும் சொல்லி இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப உபயோகமாக இருந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 26/7/2020 சார்வரி வருஷம் ஆடி மாதம் 11ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். மாலை 3:41 வரை. பின்பு சித்திரை. இன்றைய திதி சஷ்டி. மதியம் 12:15 வரை. பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி. மீனராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு 7:44 to 8:20 வரைக்கும் வாஸ்து நேரம். வாஸ்து பூஜை செய்யறதுக்கு ரொம்ப விசேஷம், வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சொந்த வீடு இருக்கிறவா, சொந்த வீடு கட்டுறவா, கல்யாண மண்டபம் கட்டுறவா, பெரிய பெரிய இது கட்டுறவா பண்ணுவா வாஸ்து பூஜை? எனக்கு சொந்த இடமெல்லாம் இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது? சொந்த வீடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து பூஜை பண்ணுவோம். நம்பிக்கை இல்லையா? வீண் போகவே போகாது, நிச்சயம் ஜெயிப்போம். ஒரு தாய் வந்து தன் குழந்தை மேலே பெரிய நம்பிக்கை வைப்பான், இவன் நிச்சயம் பெருசான என்னை காப்பாற்றுவான். ஆனால் அந்த குழந்தை பெருசானதுக்கப்புறம் அந்த தாய் என்ன நினைக்கிறாளோ ஏதோ ஒரு வேலையில் அந்த குழந்தை அவனை காப்பாற்றும். அந்த நம்பிக்கை, தீராத நம்பிக்கை நிச்சயம் வாழ்க்கையை மாற்றும். அந்த மாதிரி நம்பிக்கை இந்த வாஸ்து பூஜை பண்ண சொந்த வீடு நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் எத்தனையோ பேருக்கு நான் சொல்லி வாழ்க்கைலாம் அமைஞ்சிருக்கு, நிச்சயம் உங்களுக்கு அமையாதானே. சரி, இன்னைக்கு வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமான நாள். சஷ்டி இருக்குது, சஷ்டி மத்தியானம் வரைக்கும் இருக்குது. ஆக முருகப்பெருமானை வேண்டுறதுக்கு ரொம்ப உகந்த நாள் இன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு. இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, அதே சமயத்தில் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவா இருக்குது. இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் எல்லா விதமான காரியங்களும் வெற்றி ஆகணும்னு வேண்டி இன்னைக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, சரி இன்றைக்கி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, வரவு ஒரு பக்கம் இருக்குது, செலவு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அப்பப்போ சின்ன சின்ன உபாதைகள் மன உடம்பில் இருந்துகிட்டு இருக்கும், ஆனால் எல்லா காரியத்தையும் வெற்றி கொண்டுடுவேன். நண்பர்கள்ட்ட ரொம்ப அழகாக பேசி அந்த காரியத்தை அனுகூல்யமாக சாதிக்கக்கொள்ளக்கூடிய தினமாக இருந்துகிட்டு இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் போயிடும், மறைமுக எதிரிகள் உங்களை விட்டு விலகும். சில விடாமுயற்சிகள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கும். மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் ரொம்ப நாள் நடக்கலை நினச்சிட்டு காரியம் அற்புதமாக நடந்துடும். காலை நேரத்திலிருந்து 8 to 10 விரயங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் இன்றைக்கி அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது நியாயமான விரயங்கள் தான், அந்த விரயத்தின் மூலமாக பின்னாட்களில் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் பெருகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி நேர்களே, ஒரு சில காரியம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களா, அது அப்படியே நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான், அப்படி கிடையாது. ஒன்று நடக்கும், ஒன்று நடக்காமல் போகும், எல்லாமே அனுபவம் தானே. இன்னைக்கு 12 to 2 சில விஷயங்கள் நீங்கள் நினச்சது சக்ஸஸ் ஆகும், சில விஷயங்கள் இடையில தடங்களாகும். அப்படி தடங்கள் ஆகும்போது எதனால் தப்பு வந்தது அப்படிங்கிறத கவனித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் தீரும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், விடாமுயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் பேசாத சொந்த பந்தங்கள் இன்னைக்கு பேசுவா, குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கா, மருத்துவ ரீதியாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வராதுருக்கும். பிரிந்திருந்தவா ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சார். கல்யாணம் ஆகணும், ரொம்ப நாள் தடங்கள் ஆகிட்டே இருக்கேன்,
நிச்சயம் அனுகூல்யம் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, அப்பப்போ சில கவலைகள் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக போய் உட்காந்து தனியாக யோசிச்சுண்டு என்ன நடக்கும், இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும். இன்னைக்கு 2-4 மணிக்குள்ளே சில நல்ல செய்திகள் நடக்கும். இப்போ வீட்டில் தெரியாத ஒன்று பண்ணுறோம், இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, அது அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருந்ததுன்னா டக்குன்னு தெரியும். ஆனால் எதையும் மறைமுகமாக வச்சுக்காதீங்க, வெளிப்படையாக பேசுகிறதுல தப்பே கிடையாது. படிப்பு விஷயங்களில் நல்ல முன்னேற்றம், மேல் படிப்பு கிடைக்கிறதுக்குண்டான அந்த மேல் படிப்புக்கு வாய்ப்பு தேடின்னு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் நிச்சயம் கிடைக்கிறதுக்குண்டான மனசில் ரொம்ப நாள் இருந்த கவலைகள்லாம் போகும், எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக இருந்துருக்கும். ஏன் மற்ற வாழ்க்கை நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கோம், இனிமேல் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி மனசுக்குள்ளே தோணும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களை, வரவுகள் உண்டு. நான் இத்தனை நாள் தேடிண்டேன் சார், அப்பா 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 எவ்வளோ செலவுகள், இப்போதான் சரியாயிருக்கு, பரவாயில்ல சார், மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் தோன்றக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி எனக்கு இருக்கும், சில நேரம் பொறாமப்படுற மாதிரி மற்றவா மற்ற விஷயங்கள் பேசுவா, காதில் வாங்கி விட்டுடுவோம், ஜெயிச்சு வந்துடுவார், கவலையே பட வேண்டாம். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்குவா, மேலும் இடம் விட்டு இடம் மாட்டோம், அடுத்தது நான் போகணும், இன்னும் நல்ல முன்னேற்றம் வரணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அனுகூல்யம் கூடி வரும். தந்தை தாயார் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. விளையாட்டில் ஸ்போர்ட்ஸில் வெற்றி கொண்டு அதன் மூலமாக சர்டிஃபிகேட் வச்சுட்டுருக்கோம், அதன் மூலமாக சில நல்ல வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் தேடினாலும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா முடாமுயற்சி வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. வியாபார அனுகூல்யமாக, ரொம்ப நாள் இது விற்கலை விற்கலை நினச்சிட்டு இருந்த விஷயம் வித்துடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி நேர்களே, அனுகூல்யம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். சாயந்தரம் 6-8 மணிக்குள்ளே மத்தவா மூலமாக ஒரு சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய தினமாக இருந்துருக்கும். அரசியலில் இருந்துருக்குவாளுக்கு நல்ல முன்னேற்றம், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், புதிய பொறுப்புகள் வரும், நிறையா முயற்சிகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் அனுகூல்யமாக இருக்கும். இந்த வருஷத்துலேருந்து நான் என்ன சாதிக்கிறேன் பாரு அப்படிங்கிற இருக்கிற முயற்சி உங்களுக்கு சாதனையை படைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்காக இல்லை, இத்தனால் மற்றவாளுக்காக இருந்துட்டோம், இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நமக்காக பண்ணிக்கணும் அப்படின்னு சில யோசனைகள் மனசில் தோணும். ஏன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து சிலருக்காக யாராவது ரொம்ப இறக்கப்பட்டு கொடுத்தா நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவோம், இனிமேல் இருக்கப்படாது, அப்பா பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, அப்பப்போ சில காரியங்கள் தாமதமாக பண்ணுவேன். ஒரு இடத்துக்கு இன்டர்வியூவுக்கு போகிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு முக்கியமாக போகிறோம், நேரத்தை தவறிவிட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய சில மதிப்புகள் விட்டு போயிடும் இல்லையா. அந்த மாதிரி சிலர் யாராவது வேலைகள் கொடுத்தா அந்த வேலைகளை கொஞ்சம் மறந்து விடுறது, இல்லைன்னா அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறது, இல்லைன்னா முதல் அந்த பேச்சிலேயே ரொம்ப ஜாலியாக பேசி விடுறது, ஐயோ தப்பாக பேசிட்டோமோ இவா தான் தப்பாக புரிஞ்சுப்பாளோ அப்படிங்கிற சில எண்ணங்கள் இருந்துருக்கும். பெரிய பொறுப்புகள், பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருந்துருக்கும், டைரக்டராக இருந்துருக்குவா, அரசாங்கத்தில் பெரிய பதவிகள் இருந்துருக்குவாளுக்கு மேலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெரிய பெரிய அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சமயத்தில் நம்ம யதார்த்தமாக பேசுகிறது அவள் தப்பாக கூட புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, ஐயப்போ சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. துலாராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள். இன்றைக்கி 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் சில முன்னேற்றமான காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். குழந்தைகளுடைய மேல் படிப்பை பற்றி சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில பேர்த்த கம்பேர் பண்ணி நம்மளை என்றைக்குமே சிந்திக்கவே கூடாது. ஏன்னா அவளுடைய எண்ணங்கள், அவளுடைய லைஃப், அவளுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, ஆனால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வேறு. சில தடங்கள், ஆப்ஸ்டிக்கல்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தாண்டி அடுத்த விஷயத்தை நோக்கி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துருக்கு. இன்றைக்கு போய் நாளைக்கு திருப்பி இதே சூரியன் வருது, இன்றைக்கி போய் நாளைக்கு இதே மாதிரி சந்திரன் வருது, இந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் ரொட்டீன் மாறி வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயம் உங்களுக்கு மாறி வரும். பண கஷ்டத்தில் இருக்கிறவாளுக்கு மாறும் வரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தவருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிச்சிகராசி என்பர்களே, யாராவது ரொம்ப மன சங்கடத்தில் இருக்கா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா,
பணம் கொடுக்க வேண்டியது நாள் நல்ல வார்த்தை சொன்னால் அந்த மாதிரி நல்ல விஷயம் நான் இங்கே நாலு விஷயம் சொல்லுவேன். கூட இருக்கிறவா உங்களை ஏதாவது தப்பாக சொன்னால் சே நம்ம நல்லது பண்ணாலும் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த தினத்தில் அதெல்லாம் யோசிக்காது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி உங்கள் கடமைகள் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தால் போதும், பலன்கள் தானாக வரும். எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூல்யமாக இருந்துருக்கோம். எல்லாத்துக்கும் நல்ல வாழாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கடவுளால் கூட இருக்க முடியாதுன்னு உங்களுக்காக தெரியும். அதனால் நம்ம இருக்கக்கூடிய முயற்சிகள் நம்ம சதார்த்தமாக பண்ணுவோம், இறைவன் மேலே நம்பிக்கை வைப்போம், அது செயல்பாடுகளை பண்ணால் போதும், நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் தீரும், நன்மைகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அனுகூல்யமாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டானதையும் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, வெற்றி உண்டு. நிறைய பேர்த்தோட ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். சில நபர்கள் எதிரிகள் நண்பர்களாகவும் நண்பர்கள் எதிரிகள் மாதிரியும் பிஹேவ் பண்ணுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது நம்மகிட்ட நன்னா பேசிட்டு இருக்கா பின்னாடி போய் பேசிகிட்டு இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். சொந்த பந்தத்தில் யாருக்காவது உதவிகள் தேவைன்னா சட்டுன்னு பண்ணிவிடுவேன். அது மாதிரி எதிர்பாராத சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய அற்புதமான துணி சம்பந்தமான பிஸ்னஸ், ஃபேன்சி ஐட்டம் விற்கிறவா, வெள்ளி தங்க நகைகள் பண்ணுற நகை கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக பிஸ்னஸ் பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடிய ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, காசி விசாலாட்சி வழிபாடு, விஸ்வநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, சில யதார்த்த கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இதையும் கடந்து போகும், இதையும் கடந்து போகும், இதையும் கடந்து போகும்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய செய்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ கட்டப்பேர் வந்துட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கிறவா தான் இவா, ஏன் இப்படி நினச்சின்னு இருக்கா, ஏன் அப்பா தப்பாக பிடிச்சின்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே அது மாறும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் கரெக்ட் தான், தப்பே கிடையாது. சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் சரிதான், தப்பே கிடையாது. எல்லோரும் பார்க்குறவாளுக்கு தப்பப்படும், ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை செய்வேன். அப்போ நம்ம மனம் போன விஷயங்கள் நம்ம செயல்படுறோம், இருப்பினும் நம்ம பெரியவங்ககிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுக்கணும். கேட்டுன்னு பண்ணிட்டோம்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கூடி வரும். நம்ம தனிப்பட்ட முறையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த முடிவுகளில் சில மாற்றங்கள் நீங்களே சிந்திக்கலாம். ஒருவேளை தப்பாக பண்ணிவிட்டோமோ அப்படிலாம் கிடையாது, சரியாக தான் பண்ணேன். இறைவன் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பார். கூட பெரிவாட்டியும் சில வார்த்தைகள் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினம் மகர ராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நன்மை வைக்கக்கூடிய நல்ல நாள். சில பல பிரச்சனைகள்லாம் அழகாக தீரும். யார் பிரச்சனை கொடுத்தாலும் அவள் தள்ளி போடுவோம். சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்ததுக்கெல்லாம் சில தடங்கள் வந்த காரியம்லாம் நல்லது தான்ப்பா, இது முயற்சி பண்ணியிருந்தால் கெட்ட பேர் வந்திருக்கும், யதார்த்தமாக தடங்களாயிடுது அப்படின்னு சொல்லி நீங்களே சந்தோஷப்படுது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டுங்கிற பாரதியாருடைய வாக்கு பிரகாரம் எண்ணிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி நல்ல அதுக்கு தைரியமான செயல்பாடுகள் இருந்தால் வெற்றி உண்டு அப்படின்னு தைரியமாக எல்லாத்தையும் இறங்குவதில் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி நேர்களே, சில விஷயங்கள் சில காரியங்கள் நல்லது, எதிர்மறையா, எதிர்மறையானது பார்க்கும்போது அமைதியாக இருப்பேன் இல்லையா, இன்னைக்கு அதே மாதிரி அமைதியாக இருக்கும். எல்லாத்தையும் பாருங்கள், சரி நடக்கட்டும், ஆடட்டும், இவ்வளவுதானே, கொஞ்சம் நேரத்தில் மாறும். உனக்கு ஒரு காலம், எனக்கு ஒரு காலம், நிச்சயமாக வரும். அந்த காலம் வரும்போது நிச்சயம் சுட்டி காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது சில பேர் சொல்லுவா மனசில் வச்சுட்டு பழிவாங்கிறே, அப்படி கிடையாது. காலங்கள் வரும்போது அது பழிப்படும். மாதிரி இந்த தினத்தில் அமைதியாக இருந்து எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்வீர். சில முக்கியமான பேப்பர்ஸ், நகை, காஸ்ட்லியான பொருட்கள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். சில நபர்கள்ட்ட கொடுத்தா உடனே வாங்கிக்கணும், தெரியாத நபர்கள்ட்ட அதை கொடுக்கறத தவிர்த்துக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது வாஸ்து. அதாவது இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம்.
அதிலும் பார்த்துட்டோம்னா சீக்கிரமாக வீடு கிடைக்கிறதுக்கு நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு, சார் இந்த வீடை விட நான் கொஞ்சம் பெருசாக நல்லா வரணும், எனக்கு நவக்கிரக சாந்தி ஆகணும், எனக்கு கொஞ்சம் எல்லா காரியங்களும் வெற்றி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு ரெண்டு விதமான வழிபாடு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் ஏதாவது செடி வச்சுட்டுருக்கேன் இல்லையா, அந்த செடி வச்சுட்டுருக்கேன்னா சாதாரணமான மண் இருக்கிற இடத்துல, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈசான்ய மூலை அப்படி இல்லைன்னா கன்னி மூலை, ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க, ஒரு கலசம் வச்சுக்கோங்க, அந்த கலசில் ஜலத்தை விட்டுக்கோங்க, அந்த ஜலத்தை நிரப்புறதுக்கு முன்னாடி லேசாக ஊதுபத்தி இருக்கு இல்லையா, அந்த ஊதுபத்தியை அந்த கலசத்தில் விட்டு அந்த புகை, அந்த புகையை மூண்ண மாதிரி அப்படி வச்சுவிட்டு அதுக்கப்புறம் ஜலத்தை மேலே ஊற்றி விட்டு அந்த ஜலத்தில் பச்சைக்கல் போகிறோம், எலுமிச்சம்பழம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம், அப்புறம் தேங்காயை வச்சுக்கணும், சந்தனம் குங்குமம் விட்டுக்கோங்க, அதுக்கு புஷ்பத்தை மாட்டிக்கோங்க, பிள்ளையார் மஞ்சளில் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை பண்ணுங்க, பிள்ளையாருக்கு போற்றுகள் நமக மந்திரம் ஜபம் பண்ணி வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பணம் நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஸ்வரதம், எனக்கு வந்து எல்லா கஷ்டங்களும் போகணும் பிள்ளையாரப்பான்னு பிள்ளையாரை நன்னா வேண்டிக்கோங்க, சித்தி விநாயகரை வேண்டிக்கோங்க, செல்வ கணபதியை வேண்டிக்கோங்க, வேண்டிண்டு வாஸ்து கணபதி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, முடிச்சதுக்கப்புறம் அந்த கலசத்தில் நல்லா வருண பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வருண மந்திரங்கள் இருந்ததுன்னா நாலு அஷ்டோத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் பார்வதி பரமேஸ்வரர் லக்ஷ்மி நாராயணர் அதே சமயத்தில் பிரம்மா சரஸ்வதி நவக்கிரக மூர்த்தி அவளை வேண்டிக்கோங்க, வேண்டிட்டு வாஸ்து பகவான் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும், நல்ல விசேஷமான புஷ்பம், இந்த விசேஷமான புஷ்பம்னா உங்களுக்கு பிடித்தமான புஷ்பங்கள், உங்கள் வீட்டிலேயே ஏதாவது இருந்ததுன்னா செம்பருத்தி இல்லை பில்பம் இந்த மாதிரி எந்த புஷ்பம் இருந்தால் அந்த புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுவோம், வாஸ்து புருஷருக்கு மனசார பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியம், நைவேத்தியத்துக்கு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு அது ரெண்டு செட் எடுத்து வச்சுக்கோங்க, உடச்சி அந்த கலசத்துக்கு நைவேத்தியம் பண்ணி தீபாவளி காமிச்சு அப்படியே சூரிய பகவானுக்கு காமிச்சு விட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அதே இடத்துல லேசாக அந்த மண்ணை கொஞ்சம் அப்படியே வாரி விட்டு கொஞ்சம் பால் விட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சைப்பால் விட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பழத்தை வச்சு அப்படியே அந்த இடத்த விட்டுருக்கும் ஒன்று. ரெண்டாவது ரெண்டு செட்டு சொன்னேன் இல்லையா, இன்னொன்று பசுமாட்டுக்கு கொடுத்துடணும், இந்த தேங்காய் பழங்கள்லாம் பசுமாட்டுக்கு கொடுத்துடணும், அந்த பசுமாட்டில் இருக்க அதை அந்த ஓட்டை உடச்சி அவள் கொடுத்துடுவான், அந்த தேங்காவை கொடுத்துடுவான், அதுமாதிரி பழத்தை கொடுத்துடலாம், அதே சமயத்தில் அதுக்கு ஏதாவது தட்சிணை இருந்தால் தட்சிணையும் கொடுத்துடணும். இப்படி வாஸ்து பூஜை பண்ணி இன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாஸ்து சாந்தி ஆகும், இந்த வாஸ்து மூர்த்தி வாஸ்து பகவானுக்கு விசேஷ ஆராதனை இதுதான். உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தில் வீடு சௌகரியமாக இருக்கணும், வாஸ்து குறைபாடுகள் நீங்கணும், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வீடு வேணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யமாக நடக்கும். சார் எங்களுக்கு வந்து வீட்டில் இப்படி கிடையாது, நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் அழகாக வீட்டுக்குள்ளேயே துளசி செடி வச்சுருந்தாலும் துளசி செடிக்கிட்ட பண்ணிக்கலாம், ஆனால் என்னென்னா பிள்ளையார் பூஜை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணிக்கலாம், சின்ன ஒரு மேடையாக வச்சு பண்ணிக்கணும். மற்றபடி சப்போஸ் இதை பண்ண முடியலன்னா கோயிலில் போய் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டில் வாஸ்து ஆராதனை வாஸ்து பகவான் நினச்சி சுவாமி ரூம்லேயே நல்லா வேண்டிக்கும், இதை பண்ணிட்டேன்னா ரொம்ப விசேஷ பலன்கள் கொடுக்கும். இதில் பிரதானம் என்னென்னா அந்த தானந்தான். ஆக இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டோம், நீங்கள் நினைக்கிற காரியம் சீக்கிரமாக நல்லபடியாக நடக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகணும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியாக மாறணும்னு சொல்லி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் ஐயர், நன்றி வணக்கம்.